இந்த நிகழ்ச்சியில் கலைக்கரடி தயாரித்து தமிழ்கழக்க சொல்லியிட்டு இணையதளங்கள் திருட்டு விசிடி என வெற்றிகரமாய் பறந்து ஓடிக்கொண்டிருக்கும் காலி படத்தை குறித்து இன்றைய விவாதம் இந்த பரபரப்பான விவாதத்தில் நம்முடன் பங்கேற்க அரங்கத்தில் கலைக்கரடி பானு மற்றும் இப்படத்தின் விநியோகஸ்தர் ராக்லைன் ராஸ்கலா பங்கேற்க உள்ளனர் மேலும் சிறப்பு விருந்தினராக அந்நியன் முன்னேற்றக் கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர் அரசியல் சாணக்கியன் அண்ணன் மந்திரகுமாரும் இணைய உள்ளார் முதல்ல வணக்கம் கலைக்கரடி பானுவார்களே வணக்கம் முதல்ல இந்த படத்தை பற்றி கேட்கணும் ஏன் இந்த படத்துக்கு காலின்னு டைட்டில் வச்சுருக்கீங்க இந்த படத்தோட நான் மொத்த இண்டஸ்ட்ரியிலேருந்தே காலி ஆகணும் முடிவு பண்ணேன் அதுதான் இதுக்கு டைட்டில் காலின்னு வச்சுருக்கேன் சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் திரு ராக்லைன் ராஸ்கலா இந்த படத்துக்கு நீங்கள் எப்படி டிஸ்ட்ரிபியூட்டராக மாறினீங்க கலைக்கரடி அம்மாவை காலி பண்ணும் முடிவு பண்ணேன் ஸோ அதனால் படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டேன் என்ன மேடம் இப்படி சொல்கிறாரு சின்ன பசங்க சார் இவனுங்க இவனுங்க பாட்டுக்கு படத்தை லீக் அவுட் பண்ணிடுறாங்க தமிழ்நாடு கொப்பளிச்சு போயிருக்கு சார் நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க நான் என்ன அவங்க முட்டி முட்டி சைஸாக இருக்கிறேன் அவங்க கரடியாக இருந்தால் அது அவங்க காட்டோட இருக்கட்டும் அதை விட்டு நம்மகிட்ட வந்து வாழாட்டிகிட்டு இருந்தாங்க ஸோ அதனால் தான் வேர்ல்டு ஃபுல்லாக படத்தை ஓசியர் ரிலீஸ் பண்ணேன் சும்மா சொல்லக்கூடாது படத்தை ரிலீஸ் பண்ண கொசோம் செம்ம ரெஸ்பான்ஸ் மேடம் இவர் சொல்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இவனுங்க லீக் பண்ணிடுறானுங்க சார் தலையுறையோட ஃபேன்ஸ் எல்லாம் எப்படி கொப்பளிச்சு போயிருக்காங்க தெரியுமா இவனுங்க மட்டும் மாட்டினானுங்க கட்சி துப்பிடுவாங்க மேடம் அப்படியா சொல்றீங்க அவ்வளவு கோவமா இருக்காங்க நான் சொன்னா நம்ப மாட்டீங்க நீங்களே விசாரிச்சு பாருங்க அப்பதான் தெரியும் அப்படியா கமான் பாஷா பாய்ஸ் இப்போ நம்ம அரங்கத்துல தலைவரோட ஜூனியர் மோஸ்ட் ஃபேன்ஸ் இருக்காங்க மிஸ்டர் பில்லா ரங்கராஜன் ஒன் அண்ட் பில்ல ரங்கராஜன் டூ காலி படத்தை அதிகாரப்பூர்வமா தமிழ் ராக்கர்ஸ் வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க இதனால தலைவரோட ஃபேன்ஸ் வந்து ரொம்ப கொப்பளிச்சு போயிருக்காங்கன்னு கலைக்கரெடி பானு சொல்றாங்க இது உண்மையா மிஸ்டர் பில்லா ரங்கராஜன் ஒன் ஹாய் ப்ரோ ஹாய் டோட் உடல் மண்ணுக்கு உயிர் தலைவருக்கு தலைவரை மாதிரி சூப்பராக யாருமே கிடையாது அவரை அசைக்க முடியாது மலைடா சின்ன மலை சார் இப்போ கேள்வி அது இல்லை சார் காலி படத்தை வந்து இன்டர்நெட்லேயும் திருட்டு டிவிசைலேயும் வெளியிட்ருக்காங்க தமிழ் கிராக்கர்ஸ் தான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க இதனால் நீங்கள் வந்து கொப்பளிச்சு போலியா கொப்பிலிச்சே போல நான் குதிக்கிறேன் சந்தோஷத்தில் குதிக்கிறேன் கலைக்கரடி பானு தலைவரோட படத்தை தேட்டரில் விட்டாங்க அதனால் தலைவருக்கே ஃப்ரீடம் இல்லை அவரை தேட்டரில் உள்ள வச்சு கதவை போட்டு மூடிட்டாங்க ஆனால் தமிழ் கிராக்க தலைவரை ஃப்ரீயாக ஓட்டிட்டாங்க அவரை டிவியில் பார்க்கலாம் கம்ப்யூட்டரில் பார்க்கலாம் மொபைலில் பார்க்கலாம் டேப்பில் பார்க்கலாம் இதனால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தமிழ் கிராக்கஸ்க்கு ரொம்ப நன்றி உங்கள் கருத்தை பதிவு செய்ததற்கு ரொம்ப நன்றி உங்ககிட்ட அப்புறம் வரேன் சொல்லுங்கள் மிஸ்டர் பில்லா ரங்கராஜன் டூ உங்களுக்கும் இது சந்தோஷமான செய்தியா அட என்னப்பா அப்படின்னு சொல்லிங்கன்னா எந்த தலைவர் மாதிரி வருமா காந்திக்கு போகிறவ துடில் ஃபோட்டோ அடித்து வச்சுக்கிறாங்க எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா ஆனால் இன்னும் எங்கள் மாதிரி ரசிகர்கள் தேட்டருக்கு போனால் டிக்கெட்டு வாங்க துட்டு வண்டி ஓடினா துட்டு பப்ஸ் வாங்க துட்டு இவ்வளோ தலைமைக்குன்னா என் கூட்டம் அலமந்தான்பா பேருக்கணும் இன்னும் தமிழ் கிராக்கர்ஸ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் மாதிரி விலையில்லா பொருள் மாதிரி தகுடு வந்து கூட்டாணியாக கொடுக்குறாங்க தகுடு போட்டால் தலைவர் வேறாரு எவ்வளோ ஈஸியாக இருக்குதுப்பா தமிழ் தமிழ் கிராக்கர்ஸ் தேவை தமிழ்நாட்டுக்கு தேவை என்ன பண்ணுறது சொல்லிதா நன்றி நன்றி உங்கள் தகவலுக்கு ரொம்ப நன்றி உங்கள் கருத்தை பதிவு செய்ததுக்கும் ரொம்ப நன்றி இந்த விவாதத்தில் வெற்றி பெற்றது தமிழ் கிராக்கஸ் என்பதை கூறிக்கொண்டு நாம் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதிக்கு செல்வோம் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியில் அன்னி முன்னேற்றக் கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர் அரசியல் சாணக்கியன் அண்ணன் திரு மந்திரகுமார் இணைகிறார் மற்றும் கலைகரடி பானு அவர்கள் தொடர்கிறார் வணக்கம் திரு மந்திரகுமார் நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன சந்தேகம் உங்கள் நெத்தியில் இவ்வளவு கலர் கலராக பொட்டு இருக்கே அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா ஆக்சுவலாக இது பொட்டு இல்லைங்க

மழை வரத கரெக்டாக சொல்றதுல ரமணா தீவிரவாதிகளை பிடிக்கிறதுல சேதுபதி ஐபிஎஸ் அது மட்டும் இல்ல கட்சிக்காரங்களை உரிமையோடு கையெடுத்து அடிக்கிற எங்கள் அண்ணா காரி துப்புறதுல பான்பராக் சேட்டு மொத்தத்தில் இவர் தான் கேப்டன் 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 உங்கள் கருத்தை பதிவு செய்ததுக்கு ரொம்ப நன்றி நான் உங்ககிட்ட அப்புறம் வரேன் சொல்லுங்க கலைக்கரடி சினிமா அனுபவத்தில் உங்கள் தலைவருக்கு பின்னாடி நடித்து அன்னி முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சியை ஆரம்பிச்சு ஒரு அந்நிய சக்தியாக மாறிய கேப்டன் மாதிரி ஏன் உங்க தலைவர் இன்னும் அவங்க ஒய்ஃபுக்கோ இல்லை மச்சானுக்கோ ஒரு கட்சி ஆரம்பிக்கல இல்லைன்னா ஆரம்பிக்கிற மாதிரி ஐடியா இருக்கா கட்சியெல்லாம் நமக்கு எதுக்கு கசமான கையில் அதி இருக்குன்னு சொல்லிட்டாருங்க நம்ம தலைவர் ஓடாத படத்தை ஓட வைக்கணும் வாங்கின காசை பதுக்கி வைக்கணும் பல கோடி சம்பாதிக்கணும் இதாங்க நம்ம தலைவருடைய அரசியல் வருகை அப்போ அரசியலில் வருது அரசியல் வருது போய் தானா உலகத்துக்கே தெரியும் உனக்கு தெரியாதடா முட்டால் ஓகே உங்கள் கருத்தை பதிவு செய்துக்கிற ரொம்ப நன்றி நான் மீண்டும் உங்கள்கிட்ட வரேன் சொல்லுங்கள் திரு மந்திரகுமார் உங்கள் தலைவரை பற்றி இவ்வளோ புகழ்ந்து பேசிவிட்டு ஏன் அன்னியர் முன்னேற்ற இருந்து பிரிஞ்சு போனீங்க எந்த மீடியாலையும் சொல்லாத ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட சொல்கிறேன் சொல்லுங்கள் அன்னியர் முன்னேற்ற கழகன்றது ரமணா படத்தோட ஃபஸ்ட் ஆஃப் மாதிரி அமைதியாக போச்சு செகண்ட் ஆஃப் என்ன சத்ரியன் படம் மாதிரியா ஓ லூசாயி ஊடாவில் ஊடக இருக்கல எங்கே விட்ட ஆ அமைதியாக போச்சு நடுவில் ஒரு ஆடு வந்து தலைவர் மனசை மாத்தி அடுத்த அமெரிக்க ஜனாதிபதி நீங்க தான் அன்னி மனசையும் மாத்தி யார் உங்க அண்ணியா இல்லாம பின்ன உங்க அன்னி மனசை மாத்தி எங்களையும் கட்சியில இருந்து வெளியேற்றிட்டாங்க ஆனா என்ன அன்னிக்கு இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ தெளிவா புரிஞ்சிட்டாங்கன்னு சொல்றீங்க அப்புறம் ஏன் அன்னியர் முன்னேற்ற கழகத்திலேருந்து ஐயா முன்னேற்ற கழகத்திற்கு போனீங்க தமிழில் எனக்கு பிடிச்ச ரெண்டே வார்த்தை ஒன்று கோடு இன்னொன்று கோடி சார் இதை விட சிம்பிளா சொல்ல யாராலையும் சரி இப்போ இருக்கு அன்னியார் முன்னேற்ற கழகம் ரெண்டே பேர் தான் இவங்களை மட்டும் திருப்தி படுத்தினா போதும் அப்படி இல்ல சார் ஐயா அம்மா அண்ணன் தம்பி தங்கச்சி மாமன் மச்சான் பேரன் பேத்தி இதில் பொறந்தது பிறக்காது வளர்ந்தது சரியா வளராது இப்படி நிறைய பேர் இருக்காங்க எல்லாத்தையும் திருப்திப்படுத்தணும் ஆனால் ஆனா ரொம்ப கஷ்டம் சார் ஓகே ஓகே உங்கள் கருத்தை பதிவு செய்து ரொம்ப நன்றி நான் மீண்டும் உங்ககிட்ட வரேன் சொல்லுங்க பானு இதுதான் குடும்ப அரசியல் நீங்க நினைக்கிறீங்களா குடும்ப அரசியல் ரொம்ப பழசுங்க அன்னி முன்னேற்றக் கழகம் ஐயா முன்னேற்றக் கழகம் மாமா முன்னேற்ற கழகம் மம்மி முன்னேற்ற கழகம் இதெல்லாம் தாண்டி குடும்ப நடிகர் குடும்ப ப்ரொடியூசர் குடும்ப டைரக்டர் குடும்ப எடிட்டர் குடும்ப கேமராமேன் இப்படி எல்லாம் குடும்பமயமாக போயிட்டுருக்கு அதெல்லாம் சரி இவ்வளோ குடும்பம் இருந்தும் ஏன்டா குடும்ப படம் எடுக்க மாட்டேங்கிறீங்க